விஜய் நடிப்புல மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில வெளியான லியோ திரைப்படம் கலவையான விமர்சனங்களை தான் பெற்றிருக்கு. அந்த ஒரு வருடத்துல வேற எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு லியோ படம் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட வெளியான திரைப்படம் விஜய் ரசிகர்களை திருப்தி படுத்தினாலும் மற்ற ரசிகர்கள் கிட்ட கலவையான விமர்சனங்களை தான் பெற்றிருக்கு. அப்புறம் லோகேஷோட முந்தைய படமான விக்ரம் படத்தோட லியோ படத்தை ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு இந்த எதிர்பார்ப்பே கலவையான விமர்சனங்களுக்கு காரணம்னு சொல்லலாம். லியோ திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் பெரும்பாலான ரசிகர்களால கொண்டாடப்பட்ட படமாவே அமைஞ்சிருக்கு. படத்துல பல ஹைலைட்டான விஷயங்கள் இடம்பெற்றிருந்தாலும் விஜயோட நடிப்பு சிறப்பாவே இருந்துச்சு. படத்தையும் தன்னோட தோளில சுமந்து போயிருக்காரு விஜய். அந்தமான பார்த்திபனாகவும் திரட்டலான லியோவாகவும் நடிச்சு அசத்தி இருந்தாரு விஜய். அதில் எமோஷன், ஆக்ரோஷம், நடனம் என ரசனையும் காட்டிய தளபதிக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கு. நாட்களுக்கு அப்பமா விஜயோட நடிப்பு திறமைக்கு தீனி போடுற படமாவே லியோ திரைப்படம் அமைஞ்சிருக்கு. திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா முன்னாடி நடக்கிறதா இருந்து ரத்து செய்யப்பட்டது. விஜய் ரசிகர்கள் உச்சக்கட்ட ஏமாற்றத்துல இருந்தாங்க. இதோட ஏமாற்றத்தெல்லாம் போக்குற வகையில சமீபத்துல லியோ படத்தோட வெற்றி விழா இன்னில கோலாகலமா நடத்தப்பட்டிருக்கு. இதனால விஜய் பல விஷயங்கள் குறித்து பேசியிருந்தாரு. பல மாதங்களாக நடைபெற்று வந்த சூப்பர் ஸ்டார் சட்டம் குறித்த சர்ச்சைக்கும் மூச்சுப்புள்ளி வச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் என்றால் ஒருத்தர் தான் விஜய் சொன்னது ரஜித் ரசிகர்கள் கிட்டையும் பாராட்டை பெற்று வருது. அதனால லியோ படத்தோட வெற்றியினால தளபதி உச்சக்கட்ட மகிழ்ச்சியில இருக்காரு. லியோ திரைப்படம் வெளியான முதல் நாளிலேயே 130 கோடி ரூபாய் வரை வசூல் செய்திருக்கு. அடுத்து இந்த படம் கண்டிப்பா 1000 கோடி ரூபாயை வசூல் செய்யும்னு எதிர்பார்க்கப்பட்டது. படத்தோட தயாரிப்பாளர் லலித் குமார் 1000 கோடி வசூலை படம் எட்டாதுன்னு சொல்லி இருந்தாரு. இதையடுத்து லியோ படத்தோட வசூல் ரஜினியின் ஜெயலலிதா படத்தோட வசூலை முந்த வேண்டும்னு ரசிகர்கள் ஆர்வமா இருந்தாங்க. மேலும் லியோ திரைப்படம் வெளியாகி 20 நாட்களுக்கு மேலாக ஆகியிருக்கும் நிலையில் படம் இப்ப வரைக்கும் 595 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கு. ஜெயலலிதா திரைப்படம் ஒட்டுமொத்தமா 180 கோடி வரைக்கும் வசூல் செய்திருக்கு.